ஓம் சாந்தி. 27/5/2023 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, பாதி கல்பமாக மாயை உங்களை சபித்து விட்டது. இப்போது பாபா அனைத்து சாபங்களையும் நீக்கி உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்க வந்துள்ளார். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் ஆஸ்திக்கு தகுதியானவர்கள் ஆகிவிடுவீர்கள். கேள்வி: ஆத்மா உணர்வில் இருப்பதற்கான சரியான ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் என்னவென்று புரிந்து கொண்டீர்கள்? பதில்: பழைய உலகத்தில் இருந்து இறந்து பாபாவினுடையவராக வேண்டும். அதாவது வாழ்ந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுப்பதுதான் ஆத்ம அபிமானியாக ஆவது. இந்த பழைய செருப்பினை மறந்து பாபாவிற்கு சமமாக அசரீரியாக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதுவே தேகி அபிமானி ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான உண்மையான ரகசியமாகும். பாடல்: ஓம் நமோ சிவாயா. ஓம் சாந்தி. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். ஒரு புறம் பக்தியின் காரிருள், மற்றொரு புறம் தாய் தந்தையின் குழந்தைகள். யாருடைய மகிமையை கேட்டீர்களோ தற்போது அவர் முன் நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். சிவாய நமக என்று கூறுகிறார்கள். நீங்களே தாயும் தந்தையும் என்று கூறுகிறார்கள். அனைவருக்கும் தாய் தந்தையாக இருக்கின்றார். மேலும் தந்தை கூறுகிறார், பாபா கூறுகின்றார், நான் இவர், அதாவது பிரம்மா மூலமாக குழந்தைகளுக்கு புதிய பிறப்பினை கொடுக்கிறேன். நீங்கள் கூட கூறுகின்றீர்கள், பழைய உலகத்தில் இருந்து இறந்து பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டோம், அதாவது ஆத்ம உணர்வில் இருக்கிறோம். தந்தை எப்போதும் ஆத்ம உணர்விலே இருப்பார். அவர் வந்து இச்சமயம் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளின் சேவைக்காக பாபா வந்துள்ளார். பதீத பாவனர் பாபா அறிந்துள்ளார், நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வேண்டியுள்ளது. அவரைத்தான் நினைவு செய்தனர். நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், இது சங்கம யுகம். இப்போது உங்களுக்கு சத்தியுகம் தூரம் இல்லை, சொர்க்கம் மிகவும் அருகாமையில் உள்ளது. எந்த அளவு ஆத்மாவும் உடலும் அருகாமையில் இருக்கிறதோ அதே போல மிகவும் அருகில் இருக்கிறது. மனிதர்கள் சொர்க்கம் மிக தூரமாக இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் குழந்தைகள் மிகவும் அருகில் வந்துவிட்டீர்கள். பாதி கல்பம் சொர்க்கம் இருந்தது, பாதி கல்பம் நரகம் இருந்தது. இப்போது சொர்க்கம் எதிரிலேயே இருக்கிறது. மேலும் மனிதர்கள் கூறுகின்றனர், இவர் வயதானவர். பிரம்மபாபாவை பார்த்து கூறுகிறார்கள், இவர் நிறைய சுகத்தினை அனுபவித்துள்ளார். வயதான காலத்தில் சந்நியாசம் செய்தார் என்றால் அது என்ன ஒரு பெரிய விஷயமா? இம்மாதிரி சோபாபாவிற்கு சொல்ல முடியாது. அவர் கூறுகிறார், நான் சொர்க்கத்தின் சுகத்தை கூட பெறுவதில்லை. நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கி உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தினை தருகிறேன். அந்த ராஜாக்கள் தான் ராஜ்யம் செய்துவிட்டு பின்னர் ராஜ்ய பாக்கியத்தினை வாரிசுக்கு கொடுக்கின்றார்கள். இவர் கூறுகின்றார், செல்லமான குழந்தைகளே, நான் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளேன். உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தினை கொடுப்பதற்கு நான் ராஜ்யம் செய்வதில்லை. நான் தூய்மை இல்லாத உலகத்தில் உங்களை தூய்மை ஆக்குவதற்கு தூய்மையற்ற சரீரத்தில் வந்திருக்கிறேன். இதில் எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன? பிரம்மாவின் வாய் மூலமாக குடுமையான, அதாவது சிரேஷ்ட பிராமணர்களை உருவாக்குகிறார்கள். இது நிச்சயம். நீங்கள் பிராமணர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், ஆன்மீக சேவை செய்யக்கூடியவர்கள். பாபா கூறுகிறார், உண்மையிலும் உண்மையான தீர்த்தத்துக்கு அழைத்து செல்வதற்காக நான் உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாக வந்துள்ளேன். உங்களுக்கு மிகவும் எளிமையான விஷயத்தை கூறுகிறேன். மேலும் நான் கூறுவதனால் சர்வவியாபி என்ற ஞானம் பாரதத்தை நாஸ்திக் மற்றும் சோழியாக ஆக்கிவிட்டது வேத சாஸ்திரத்தினால். பாபா கூறுகின்றார்,
நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து குழந்தைகளுக்கு தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்கி சொர்க்கத்திற்கு எஜமானாக்குகிறேன். நான் உங்களுடைய சேவையில் ஈடுபட்டுள்ளேன். எவ்வளவுதான் சகித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் உங்களின் சேவையிலேயே இருக்கின்றேன். நான் அறிந்துள்ளேன், நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், உண்மையாக இருக்கிறார்கள், எண்ணில் அடங்காத குழந்தைகள். இப்போது வழிகாட்டியின் குழந்தைகளாகிய நீங்களும் வழிகாட்டியாக ஆகின்றீர்கள். உங்களின் பெயரே சிவசக்தி பாண்டவ சேனை. ஒவ்வொருவருக்கும் பாபாவின் அறிமுகம் கொடுத்து பாபாவிடம் செல்லும் பாதையை கூறுகின்றீர்கள். நீங்களும் ஆஸ்தியை பெற வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம் தனது கருணை மூலமாக அனைவருக்கும் தன்னவர் என்னும் அனுபவத்தை செய்விப்பதற்காக பாப்சமான் தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தை கூட தியாகம் செய்தவர்தான் செய்பவர்களாக ஆகுங்கள். ஸ்லோகன்: பரிபக்குவமாக்குவதற்காக சோதனைகளை நல்லதொரு தருணமாக புரிந்து மகிழுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ஒரு வார்த்தை கூறுகிறார், துக்கத்தின் மலையே விழப்போகிறது என்று. அதை பற்றி சற்று காண்போம். குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காகவே பாபா வந்துள்ளார். ஒரே ஒரு பாபாதான் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடியவர். அவரைத்தான் சிவாய நமக என்று கூறினீர்கள். குழந்தைகள் பாபாவை அழைக்கின்றீர்கள். அனைவருக்கும் குழந்தைகள் என்றால் பிடிக்கும். பாபா குழந்தைகளின் சேவைக்காக வந்துள்ளார். குழந்தை பிறந்தவுடன் தந்தை சேவை செய்கின்றார்கள். இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், அவர் மூலமாக தூய்மை ஆகிக் கொண்டிருக்கிறோம். அவர்தான் மிகவும் அன்பான தந்தை. அவரை பாதி கல்பமாக அழைத்தோம். சத்தியுகம் திரேதாயுகத்தில் பாபாவின் ஆஸ்தியினை அடைந்தோம். பின்னர் ஆஸ்தி மறைந்து போய்விட்டது. ராவணன் மாயை சாபம் போட்டுவிட்டான். நாம் முற்றிலும் துக்கமானவர்களாக ஆகிவிட்டோம். உலகத்தில் அனைவருக்கும் துக்கமே துக்கம். துக்கத்தின் மலையே விழப்போகிறது. அச்சமயம் தான் பாபா வருகின்றார். அனைவருமே பாவ ஆத்மாவாக ஆகிவிட்டார்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள் துக்கம் அடைகிறார்கள். பாபா வந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகின்றார், ஆசினை தருகின்றார். நாம் மீண்டும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் இருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தியினை அடைகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். மாயை சாபம் கொடுத்து விட்டது. பாபா வந்து சாபத்தினை நீக்குகின்றார். பாபா கூறுகிறார், நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது சதா சாந்தியாக ஆகிவிடுவீர்கள். இங்கு சாந்தியாக இருக்க முடியாது, துக்கமான உலகம் அல்லவா. நான் உங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றேன். அங்கு சுகம், சாந்தி, செல்வம், பொருட்கள் அனைத்துமே இருக்கும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிக்கு பைகளை நிரப்ப வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியின் மூலம் ஆஸ்தியை பெற வேண்டும். இப்போது பகவானுடைய குழந்தையாக ஆகிவிட்டீர்கள். அவர்தான் சொர்க்கத்தினை படைப்பவர். அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பார். நாம் அவருடைய குழந்தைகளாக ஆகிவிட்டோம். அவசியம் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். குழந்தைகள் தான் ஆஸ்திக்கு அதிகாரி. ஆகவே இப்போது சங்கம யுகம், ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாருங்கள், வரதானத்திலேயே தலைப்பிலேயே வரதானம் தருகின்றார். அதனுடைய விளக்கமும் கூறுகின்றார். வரதானம் தனது கருணை மூலமாக அனைவருக்கும் தன்னவர் என்னும் அனுபவத்தை செய்விப்பவராக பாப்சமான் தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்தவர்தான் சர்வம்ச தியாகி. அப்படிப்பட்டவர் ஆகுக என்று கூறுகின்றார். விளக்கம் என்னவென்றால், எவர் ஒருவருடைய சங்கல்பம், சுபாவம், சம்ஸ்காரம், நேச்சர்
அனைத்தும் பாபாவை போன்று உள்ளதோ அவரே சர்வம்ச தியாகியாவார். தந்தையின் சுபாவமே தங்கள் சுபாவமாக ஆக வேண்டும். சம்ஸ்காரம் என்றுமே தந்தையை போல் அன்பாக இரக்கம் கருணையாக இருக்க வேண்டும். இவற்றையே பெரிய மனம் என்று சொல்லப்படுகிறது. பெரிய மனம் என்றால் எல்லோரும் என்னவர் என்று உணர்வது. பெரிய மனதில் உடல், மனம், பொருள் தொடர்பில் வெற்றியே நிரம்பியிருக்கும். சிறிய மனம் இருந்தால் உழைப்பு அதிகம், வெற்றி குறைவாகும். பெரிய உள்ளம், கருணை உள்ளம் கொண்டவரே பாபாவிற்கு நிகரானவர். அவர் மீது தந்தையே பெருமை கொள்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 27/5/2023 இன்றைய சுமான். நான் துல்லியமாக நடிப்பை நடிக்கக்கூடிய ஹீரோ பாட்டுதாரி ஆத்மா. ஹீரோ என்பவர் எதற்கும் அடிமையாகாமல் அதிகாரியாகி பிரச்சனைகளை விளையாடுவது போல கடந்து செல்வார்கள். விளையாடுவதில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். எப்படிப்பட்ட விளையாட்டாக இருந்தாலும் சரி, வெளியில் அழவேண்டிய நிலை இருந்தாலும் சரி, ஆனால் இவை அனைத்தும் எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டு என்று உள்ளுக்குள் இருக்கும் விளையாட்டு என புரிந்து கொள்வதனால் பெரிய பெரிய பிரச்சனைகளும் லேசாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நல்லெண்ணங்களின் உறைவிடம் மம்மா என்று கான்பூரிலிருந்து பிரம்மகுமாரி தாதி ஆத்ம இந்திரா அவர்கள் கூறுகிறார்கள். மம்மா அவர்கள் மன்னிப்பின் பிரதிபிம்பமாக விளங்கினார். யக்ஞத்தின் காரிய விவகாரங்கள் சம்பந்தமாக யாராவது ஏதேனும் புகார் கொண்டு வந்தால் மம்மா தன் எதிரில் உள்ளவர்களுக்கு புரிய வைப்பார். உங்களை பற்றி அவர் மனதில் எந்த உணர்வும் இல்லை எனும் பொழுது நீங்களும் அவரை பற்றி தன் மனதில் ஏதேனும் உணர்வு இருந்தால் அதனை நீக்கிவிடுங்கள் என்று கூறுவார். மம்மா உடைந்து போன உள்ளங்களை ஒன்று சேர்த்தார். டிராமா மீது நம்பிக்கை, பாபா மீது நம்பிக்கை, தன் மீது நம்பிக்கை இருந்த காரணத்தால் மம்மா முதல் இடத்தை பிடித்தார். மம்மா அர்ஜுனனை போன்று ஒரு முகமாய் இருந்தார். முதல் எண்ணில் வர வேண்டும் என்ற லட்சியம் உடையவராக இருந்தார். மம்மா குழந்தைகளாகிய அவர்களை, அதாவது யக்ஞத்தில் உள்ள மற்றவர்களை எப்போதுமே சொல்வார், உயர்ந்த சிந்தனையில் இருங்கள், அப்போது பாப் சமான் ஆகிவிடுவீர்கள். சதா பாபாவையே பாருங்கள், அதாவது நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், வேறு யாரையும் பார்க்க கூடாது. பாபா மீதும் டிராமா மீதும் நம்பிக்கை வையுங்கள், அப்பொழுது கர்மாதீத் நிலை அடைய முடியும் என்று மம்மா கூறுவதாக ஆத்ம இந்திரா அவர்கள் கூறுகிறார்கள். ஓம் சாந்தி.